ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, அதுக்கப்புறம் ஒரு மெயின் போர்ட் ஐபிஓ பார்க்க போறோம். அந்த எஸ்எம்இ ஐபிஓ 130% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுறாங்க. இந்த கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மெயின் போர்ட்ல கோபால் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து வராங்க. ஸோ இந்த கம்பெனி லைக் பிகாஜி ஃபுட்ஸ், பிரதாப் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஸ்ரீகர்ணி ஃபேப்காம் ஐபிஓ பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ்ல வந்து இருக்காங்க, ஓவன் ஃபேப்ரிக் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இந்த பேக்ஸ், அந்த மாதிரி லக்கேஜுக்கு, மெடிக்கல் ஆர்ட் சப்போர்ட்டுக்கு, சேர்ஸ், ஷூஸ் அண்ட் அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் பேசிஸ்ல 2021 32 கோடி ரெவன்யூ, 1 கோடி அளவுக்கு ப்ராஃபிட், 83 கோடி அளவுக்கு ரெவன்யூ 2022 பார்த்திருக்காங்க, 5 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க, 2023 127 கோடி ரெவன்யூ, 5 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. 8 மந்த் பினான்சியல் 2024 வந்து இவங்களோட ரெவன்யூ எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76 கோடி அளவுக்கும், நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 8.13 கோடி அளவுக்கும் வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இவங்களோட ஆவரேஜ் இபிஎஸ் வந்து 25.27 பைசா, ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் ஒர்த் பர்சன்டேஜ் 27.46% இருக்கு, இஷ்யூட வேல்யூவேஷன்ஸ் பிரைஸ் டு புக் வேல்யூ 6.17 வந்து இருக்கு, இதே போஸ்ட் ஐபிஓ நாம் எடுத்து பார்க்கும் பொழுது 2.61 வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இந்த பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் வச்சு போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல பார்க்கும் பொழுது 13.16 வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லி பிரைஸ்ட் ஐபிஓ தான் வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 4.67% பினான்சியல் 2021, 6.16% பினான்சியல் 2022, 4.37% பினான்சியல் 2023, 10.75% 8 மந்த்ஸ் பினான்சியல் 2024 வந்து இருந்திருக்கு. ஸோ பினான்சியல் 2022 கம்பேர் சொல்லும் போது பினான்சியல் 2023 வந்து இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு கம்பெனி சொல்ற காரணம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 2023 குறைஞ்சதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16.80, 19.20, 21.83%, 11.34% வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை மார்ஜின் பிசினஸ் ப்ராடக்ட்ஸா வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸா யாரெல்லாம் இருக்காங்கன்னா விஐபி, சாம்சோனைட், பாட்டா, காதிம், ஃபிளமிங்கோ, டாமி ஹில்ஃபிகர் அண்ட் சஃபாரிலாம் வந்து இருந்திருக்காங்க. கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 132.14% வந்து இருக்கு. 300 ரூபாய் அளவுக்கு ஒரு ஸ்டாக்கு ஜிஎம்பி இருக்கு. 527 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் லிஸ்டா வாய்த்திருக்கு. இவங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 227 ரூபான்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ எப்ப ஓபன் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 6, 2024 ஓபன் ஆகி கிட்டத்தட்ட வந்து மார்ச் 11, 2024 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் மார்ச் 12, 2024, ரீஃபண்ட் இனிஷியேஷன் மார்ச் 13, 2024, கிரெடிட் ஆஃப் சாஸ்ட் டிமாட் அக்கௌண்ட் மார்ச் 13, 2024, லிஸ்டிங் டேட் மார்ச் 14, 2024 இருக்குங்க. இது எஸ்எம்ஐ ஐபிஓ. ஒரு லாட்டுக்கு 600 ஷேர் இருக்கு, 136,200 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். பிளஸ் இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ, 42 கோடி அளவுக்கு வந்து இருக்குங்க. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஸ்பீடா இருக்காங்க. நல்லபடியா அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. பினான்சியல் 2023 ஒரு செட் பேக் இருந்திருக்கு, அதை நான் மறக்கவே இல்லை. பட் இந்த கம்பெனி கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இவ்வளவு கடன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா வந்து இந்த ஐபிஓல வந்து நான் பாக்குறேன். அடுத்து நாம இந்த குளோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பாத்துருவோம். இந்த கம்பெனி 1999 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. முக்கியமா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ் லைக் சிப்ஸ், நம்கின்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியன் ரிலேட்டட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனலும் இந்த கம்பெனிக்கு பிசினஸ் இருக்குங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாத்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெவன்யூவா 1128 கோடி, ப்ராஃபிட்டா 21 கோடி. 2022 வந்து ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 1356 கோடி, ப்ராஃபிட் 41 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 1398 கோடி, ப்ராஃபிட் 112 கோடியா உயர்ந்திருக்கு. 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 இவங்களோட டோட்டல் இன்கம் 677 கோடி, ப்ராஃபிட் 55 கோடியா இருக்குங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 1.70 பைசாவா 2021 இருந்தது, அது 4.46 பைசாவா 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 இருக்கு. 2023
மூணு ஃபுல்லி ஆனுவலைஸ் பேசிஸ்ல அது 9.02 பைசாவா உயர்ந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க இபிஎஸ் வந்து 8 times கிட்டத்தட்ட வந்து உயர்ந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர் பாத்தீங்கன்னா 10.89 பைசாவா 2021 இருந்தது 27.78% 78 பைசாவா வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியில வந்து கடன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 26 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ 100 கோடிக்கு மேல கடன் வச்சிருந்த கம்பெனியா இருந்திருக்காங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த கடனை வந்து இந்த கம்பெனி அடைச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.08 அளவுக்கு தான் வந்திருக்கு. அதனால கடன் இல்லாத கம்பெனின்னு சொல்லி நம்ம தம்ப்நெயில மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத் பார்க்கும் பொழுது 2021-22 19.78% 2022-23 வந்து 3.14% தான் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இதே 6 months ஃபினான்சியல் இயர் 2020 அதாவது இந்த போன குவார்ட்டரை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இவங்களோட ரெவன்யூ வந்து 3.30% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த கம்பெனிக்கு 18%, 20%, 28%, 29% அளவுக்கு இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 5%, 7%, 14%, 13% வந்து உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 8, 7, 8.22% 6 months ஃபினான்ஷியல் 2024 இருந்திருக்கு. ஓவராலா இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 38.63% ஃபினான்ஷியல் 2023 வந்து இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய் 43.08% வந்து இந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஜி ஃபுட்ஸ் அண்ட் பிரதாப் ஸ்நாக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 2023 டேட்டா எடுக்கும்பொழுது இவங்களோட இபிஎஸ் இவங்க பிஎஸ்ஸை கம்பேர் பண்ண சொல்ல உயர்வு, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் இவங்க பிஎஸ்ஸை கம்பேர் பண்ண சொல்ல உயர்வு, நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் இவங்க பிஎஸ்ஸை கம்பேர் பண்ண சொல்ல வந்து குறைவா இருக்கு. ஓவராலா இவங்க ரெவன்யூ வந்து ஒரு 1394 கோடியா வந்து ஃபினான்ஷியல் 2023 இருக்கு. ஆல்மோஸ்ட் பிகாஜி ஃபுட்ஸ் ஒரு 2000 கோடி கிட்டையும் பிரதாப் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 1652 கோடி அளவுக்கு வந்து ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. ஸோ சிமிலரா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 கோடிக்கு மேல வந்து ஸ்நாக்ஸ் பிசினஸ் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 6-11 மார்ச் 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 380 ரூபாயில இருந்து 401 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்டா 32 ரூபாய் 38 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ இருக்கு 650 கோடி. இதுல எனக்கு பெரிய இன்வால்மெண்ட் வந்து கிடையாது, ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து காசை வித்துட்டு பார்க்க போவாங்க. ஸோ அப்ப வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க வாங்கின ரேட்டை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37 ஷேர் 14837 ரூபாய் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஒரு ஷேரா இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 12 மார்ச் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 13 மார்ச் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமாட் அக்கௌண்ட் 13 மார்ச் 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்ச் 2024 வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல், இந்த கம்பெனியோட சில கீ மெட்ரிக்ஸ், லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஜிஎம்பி எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்க போகுது, அதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். அங்க இருக்கிற இந்தியன் சேவரி ஸ்நாக்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 11% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு 2027 காலகட்டத்தில். பிளஸ் இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி 11% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பிளேயர்ஸா வந்து ஐடிசி கூட காம்படிஷன்ல வந்திருக்காங்க, பிகாஜி குட்ஸும் காம்படிஷன்ல வந்திருக்காங்க. இந்த ஸ்நாக் பில்லட்ஸ் கத்தையான் சொல்லி இந்த ரிலேட்டட் சேவரி ஸ்நாக்ஸ்ல வந்து இந்த கம்பெனி மார்க்கெட் லீடர்ஸா வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களோட ரெவன்யூ வந்து 14.3% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா அண்ட் பேட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 19.8% சிஏஜிஆர், 37.4% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.08 இருக்கு. பினான்சியல் இயர்ல இவங்களோட ஆவரேஜ் இபிஎஸ் 5.90 பைசாகவும் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 29.70% வந்து இருந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூ 14.44 டைம்ஸ் இருக்கு. இது ப்ரீ ஐபிஓ, போஸ்ட் ஐபிஓ நான் எடுத்து பார்க்கும் பொழுதும் சேம் பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து இருக்காங்க. 14 டைம்ஸ் புக்குங்கிறது கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். பிளஸ் இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து இந்த பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 44.96 வந்து இருக்குங்க. ஸோ இவங்க லிஸ்டட் பிளேயர்ஸ் ஆன பிகாஜி ஃபுட்ஸ், பிரதாப் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 68.2, 42.31 PBI வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஜி ஃபுட்ஸை வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு இந்த ஸ்டாக் ரேலி ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லைக் 4th largest பொசிஷன், 2nd largest பொசிஷன் சொல்லி சில செக்மெண்ட் ஆஃப் சேவரி ஸ்நாக்ஸ்லயும் வந்து இருக்காங்க, அது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பா ஒரு ரன் அப் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனியில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த நம்கின், கத்தியா, ஸ்நாக் பெல்லட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்களோட மேஜர் கான்சன்ட்ரேஷன், மேஜர் ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து வருது. பிளஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து என்டைரி ஆஃப் ஆஃப் ஃபாசில் ஐபிஓ, இதனால ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் லாபமே தவிர இந்த கம்பெனிக்கு எதுவுமே லாபமே கிடையாது. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ட இருந்து வந்து 8 notices வந்து இஷ்யூவும் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சீசனல் பிசினஸா வந்து இருக்கும்.
ஸோ ஒன் ஸ்கூல் ரீஓப்பன் சம்மர் டைம்லாம் வரும்போது கொஞ்சம் லேக் அடிக்கும். ஒன் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பிஸ்னஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நீங்களோட ரெவன்யூ க்ரோத் பார்த்தாலே தெரியும். இந்த செப்டம்பர் டு ஜூன் குவார்டரை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது ரெவன்யூ க்ரோத் வந்து 3.36% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 3 கிரிமினல் அண்ட் 9 டாக்ஸ் ப்ரொசீடிங் இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேல இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். லைக் வேல்யூ டைம்ஸ்ல க்ரோ ஆகுதா இல்ல வால்யூம் டைம்ஸ்ல க்ரோ ஆகுதான்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு போன வருஷம் ஒரு 100 ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா இதே அதே வருஷத்துல 100க்கு பதிலாக 50 பாக்கெட் வைத்துட்டு விலையை 2 ரூபாய் ஏத்தினாலும் இவங்க வந்து அதே 100 ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டைம்ல நீங்க இந்துஸ்தான் யூனிலிவர் ஐடிசி எடுத்து பார்த்தாலும் சரி வால்யூம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக்னண்டா இருந்திருக்கு. ஆனா அவங்க ப்ராஃபிட் நல்லா பண்ணிருக்காங்க. காரணம் இந்த பிரைஸ் இன்ஃபிளேஷன் காரணமா சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஃபிளேஷனோ ரா மெட்டீரியல் பிரைஸஸோ இவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இவங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ப்ராஸ் ஆன் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆர்எச்பியில வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 95% ஷேர்ஸ் வந்து ரிலேட்டட் டு சம் என்டிட்டிஸ்க்கு வந்து பிளட்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நான் ஒரு விஷயமா இங்க சொல்ல விரும்புறேன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 29.93% அளவுக்கு இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. 521 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபயர் ரேட்டிங்கும் 4-star ரேட்டிங் இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 ரூபாய் அளவுக்கு வந்து காட்டுது. ஸோ ஓவராலா ஒரு 30% அளவுக்கு இந்த ஸ்டாக் லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. லைக் எக்ஸிகா மாதிரி வந்து வரும், முக்கா புரோட்டீன்ஸ் மாதிரி வரும், இல்ல பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி 50% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஒரு நார்மல் லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த கம்பெனி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. காரணம் கொஞ்சம் வேல்யூவேஷன் கேப் இந்த பிகாஜி ஃபுட்ஸ் கிட்ட இருக்கிறதுனால. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனி வந்து என்டையர்லி ஆஃப் ஆஃப் ஃபாசில் ஐபிஓ வந்து இருக்காங்க. ஸோ போட்ட பணத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகிறது நல்லா இருக்கும். இந்த ஆஃப் ஆஃப் ஃபாசில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த ஆஃப் ஆஃப் ஃபாசில் ப்ரொமோட்டர்ஸ் தான் லாபம் அடிவாங்க. நம்மள மாதிரி வந்து ரிலையன்ஸ் சில சமயம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேல்யூவேஷன்ஸ் இருக்கனால பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 14 times வந்து இருக்கு. பிளஸ் ஸ்டில் இந்த கம்பெனி வந்து லார்ஜஸ்ட் பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. அங்க இங்க வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளச்சிங் ஷேர் கிரிமினல் அண்ட் டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கு. பிளஸ் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா போன குவார்ட்டர் கம்பேர் பண்ண சொல்ல செப்டம்பர்ல ரெவன்யூ வந்து டிக்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த காரணால கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசர் சிபிரிஸ்ட் பினான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணீங்க. நான் சிபிரிஸ்ட் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 times நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். ஆர்எச்பி எடுத்து நீங்க பார்க்கணும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இவ்வளவு ஐபோக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.